ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தெரிந்து கொள்ளும் பக்கத்தில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, க்யூ அனான் அப்படின்ற குரூப் பற்றியும், ஸோ இவங்க ஸ்ப்ரெட் பண்ணுற அந்த கான்ஸ்பிரசி தியரி, அதாவது இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது வந்து ஒரு பயோ வெப்பனாக வந்து கிரியேட் செய்யப்பட்டது அப்படின்றத பற்றியும், அப்புறம் ஏன் ட்ரம்ப் வந்து இப்போது சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் எல்லாம் ஃபேக்ட் செக் பண்ணும் இல்லைனா ஷட் டவுன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ரூல் பாஸ் பண்ணாரு அப்படின்றதெல்லாம் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ போகிற முன்னாடி சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ தான் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ ஃபஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா க்யூ அனான் குரூப். ஸோ இது வந்து ஃபஸ்ட் வந்து நம்ம க்யூ குரூப் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். இது வந்து 2017 வந்து யூஎஸில் வந்து ஸ்டார்ட் ஆன ஒரு குரூப். இது வந்து யூஎஸ் பிரசிடென்ட் ட்ரம்ப் அகேன்ஸ்டாக ஃபார்ம் பண்ண ஒரு குரூப். அதாவது அவங்க பொலிட்டிக்கல் ஆர்கனைசேஷனுக்குள்ளே வந்து கரண்ட்டாக நடக்கிற யூஎஸ் பொலிட்டிக்ஸ்க்கு ஆப்போசிட்டாக செயல்படுற குரூப் தான் இந்த க்யூ குரூப் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ட்ரம்ப் செய்கிற எல்லா விஷயத்துக்கும் அப்போஸ் பண்ணி இவங்க வந்து சில பல ஆதாரங்களை வந்து ஃபோர்சான் அப்படின்ற ஃபோரமில் வந்து எல்லாருக்குமே வந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா ட்ரம்ப்போட ரூலிங்கை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு ஒரு ரீஎலெக்ஷனுக்கு கொண்டு வரணும் அப்படின்றது இந்த குரூப்போட ஒரு பெரிய பிளான். ஸோ இது வந்து க்யூ கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க. இது 2017 ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு கான்ஸ்பிரசி தியரி வந்து இந்த February 2020 வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன அப்படின்றது பார்த்தீங்கன்னா, இந்த கொரோனா வைரஸ் அப்படின்றது வந்து தன்னால் வரல. ஸோ யூஎஸோட லேப்லேருந்து கிரியேட் ஆன ஒரு வைரஸ் தான் வந்து இந்த கொரோனா வைரஸ். இது எதுக்காக கிரியேட் ஆனது அப்படின்னா வந்து சைனாக்கு அகேன்ஸ்டாக வந்து ஒரு பயாலஜிக்கல் வெப்பனாக கிரியேட் செய்யப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து சைனாவில் வந்து இதை வந்து ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அவங்களோட எக்கனாமிக் க்ரோத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணதுக்கு அப்புறமாட்டு வேக்சினேஷன் மூலமாக வந்து நிறைய காசு சம்பாதிக்கலாம் அப்படின்றதாக கிரியேட் செய்யப்பட்ட ஒரு வைரஸ் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் குரூப் வந்து சொல்கிறாங்க. அதுக்கான ப்ரூஃப்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபோர்சான் ஃபோரம்லேயும் ட்விட்டர்லேயும் வந்துட்டு இந்த February 2020 டைமில் வந்து சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இந்த நியூஸ் ஸ்ப்ரெட் பண்ணும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரம்ப் வந்து நியூஸ் சொல்லியிருக்கிறாரு, அமெரிக்கா வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்குது, ஷேர்ஸ்லாம் கூட வந்து நல்லா அப்பில் தான் போயிட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நியூஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ இவங்க வந்து சொன்னது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ப்ரூஃப்ஸ் எல்லாம் சேர்த்தே வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதாவது இந்த வைரஸ் வந்து 2005 வந்து யூஎஸ் லேபில் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. ஸோ 2015 வந்து இதுக்காக பேட்டன்ட் வந்து கேட்டிருந்தாங்க. அது 2018 அப்ரூவ் ஆகி பேட்டண்ட்டும் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லி இந்த பேட்டன்ட் நம்பர் முதல் கொண்டு வந்து ப்ரூஃபாக வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இந்த நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆனதுக்கப்புறமா தான் வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் வந்து மறுபடியும் வந்து கரோனா வைரஸ் வந்த மாதிரியும் அமெரிக்கா தான் ரொம்ப அஃபெக்ட் ஆன மாதிரியும் வந்து நியூஸ் வந்து வேறு மாதிரி வந்து ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிது. ஸோ இப்போ ரீசெண்டாக ஒரு போன வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஆஸ்திரேலியன் ஸ்டடி குரூப், அதாவது ரெஸ்பான்சிபிள் டெக்னாலஜி அந்த குரூப் வந்து ஒரு ஸ்டடி வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்றது பார்த்திங்கன்னா, இந்த கான்ஸ்பிரசி தியரிஸ்ட் குரூப், அதாவது இந்த க்யூ அனான் இல்லைனா வந்து ரீபப்ளிகன்ஸ், அதாவது ஒன் ஆஃப் த ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, பாட் அக்கௌண்ட்ஸ், அதாவது ரொபாட்டிக் அக்கௌண்ட்ஸை வந்து ட்விட்டரில் வச்சுட்டு இந்த கான்ஸ்பிரசி தியரி, அதாவது கொரோனா வைரஸ் வந்து யூஎஸ்னால வந்து சைனாக்கு அகேன்ஸ்டாக மேட் பண்ணது, இல்லை சைனாவால் வந்து யூஎஸ்க்கு அகேன்ஸ்டாக மேட் பண்ணது அப்படின்ற மாதிரி கான்ஸ்பிரசி தியரியை வந்து மறுபடியும் வந்து ரீட்வீட் பண்ணி பண்ணி மக்கள் மனசில் வந்து அந்த கான்ஸ்பிரசி தியரியை வந்து பதிச்சுட்டாங்க. ஸோ அதன் விளைவாக வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து அதை உண்மை நினச்சிட்டு சொந்தமாகவே வந்து ஓகே இது வந்து ஒரு பயாலஜிக்கல் வெப்பனாக வந்து கிரியேட் செய்யப்பட்டது தான் அப்படின்ற மாதிரி வந்து கான்ஸ்பிரசி தியரி வந்து ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க இப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆஸ்திரேலியாவோட ஸ்டடி வந்து ரிவீல் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்டடியை வந்து பார்த்த வந்து ட்ரம்ப் அவர் வந்து என்ன சைன் பண்ணுறாரு, அதாவது இந்த ஸ்டடிக்கு போஸ்ட்டை வந்து இவர் என்ன சைன் பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் நான் போடுற ட்வீட் எல்லாமே வந்து ஃபேக்ட் செக் பண்ணி தான் வந்து ட்விட்டரில் போடணும். ஸோ ட்விட்டர் மட்டும் இல்லை மற்ற சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸும் ஃபேக்ட் செக் பண்ணி தான் போடணும். ஸோ வந்து உண்மை இல்லாத வந்து கருத்துக்களை வந்து சோஷியல் மீடியாவில் போடும்போது வந்து சோஷியல் மீடியா தான் அதுக்கு வந்து ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. ஸோ இது வந்து இது ஃபஸ்ட் டைம் இல்லை, 2016 இதே மாதிரி வந்து ஒரு முயற்சி செய்து ட்விட்டர் அண்ட் ஃபேஸ்புக் சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வந்து பிளாக் செய்கிற ஒரு முறைக்கு வந்து ட்ரம்ப் வந்து ட்ரை பண்ணார், ஆனால் அது எதுவுமே வந்து எஃபெக்ட்டுக்கு வரலை. ஸோ சோஷியல் மீடியா குரூப்ஸ் வந்து என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா, அவங்க போடுற இன்ஃபர்மேஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா உண்மையும் இருக்கலாம், அந்த அடிப்படையில் வந்து அங்கே அதை வந்து கம்ப்ளீட்டாக வந்து பிளாக் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. ஸோ இப்படி வந்து பார்த்திங்கன்னா க்யூ அனான் குரூப் வந்து இந்த கொரோனா வைரஸை பற்றி இந்த சொன்ன கான்ஸ்பிரசி தியரி பார்த்தாதுன்னு சொல்லிட்டு டாலர் கொலாப்ஸ் அப்படின்றத பற்றி வந்து பார்த்தீங்கன்னா 2018 வந்து சில இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து பாஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது வந்து இந்த ட்ரம்ப் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டாலர் கொலாப்ஸ் வந்து இந்த கொரோனா வைரஸ்னால மட்டும் இல்லை 2018 வந்து அதுக்கான பேஸ்மெண்ட்ஸ் வந்து போய்கிட்டு இருக்கு அப்படின்ற தியரிஸும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நம்மளோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மெயினாக வந்து இந்த கொரோனா வைரஸை பற்றி வந்து க்யூ அனான் குரூப் பண்ண சொன்னதையும் ஆஸ்திரேலியன் ரிசர்ச் டீம் சொன்னதையும் நான் வந்து சொல்லியிருக்கேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் வந்து டைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.